அனைவருக்கும் வணக்கம். இந்த கணலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு இந்த விஷயம் பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து நிறையா பேர் வீட்டில் தண்ணியில் போட்டு வளர்க்க ரொம்பவே ஆசைப்படுவாங்க, ரொம்ப விரும்பி விரும்பி வளர்ப்பாங்க. நான் இப்படி சொன்னோடனே நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த ஒரு காணொலி மீனை சம்மந்தப்பட்டு தான் இருக்க போதுன்னு. ஆமாங்க, இந்த காணொலியில் நம்ம நாலு டக்கரான மீனை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ கணக்குள்ளே போகலாம். முதல் தகவல் என்னென்னா, பொதுவாகவே மனுஷங்களுக்கு 9000 டேஸ்ட் பட்ஸ் தாங்க இருக்கும், ஆனால் மீன்களுக்கு 27000 டேஸ்ட் பட்ஸ் இருக்குமா. அதனால் அதுங்க அதோட நாக்கில் சுவைக்காமையே அதுங்க வந்து அது என்ன பொருள், அது வந்து என்ன ஒரு டேஸ்டில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுமா. அடுத்ததாக என்னென்னா, அண்டார்டிக் ஐஸ் ஃபிஷ், அதாவது அண்டார்டிக்காவில் இருக்க ஐஸ் மீன்களுடைய ரத்தத்தில் ரத்தம் வந்து குளிர்ச்சியான ரத்தம் தான் இருக்குமா. ஆனால் அந்த அண்டார்டிக்காலே நீண்ட வருஷம் ஆயில் முழுக்க வாழ்கிறதுக்காக அது வந்து கொஞ்சம் அதோட ரத்தம் வந்து வெப்பமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆன்டி ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த மீனோட ரத்தத்தில் கலந்துருக்கான். அதனால் அதால் -1°C கூட பெர்மனெண்ட்டாக வாழ்நாள் முழுக்காவே இருக்க முடியுமா. அடுத்ததாக பார்த்தோன்னா, பொதுவாகவே எல்லா மீனுக்கும் அதோடய ரெக்ககளில் ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி ஒரு சின்ன வளைவு மாதிரி இருக்கும். அப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னா அதால் வந்துட்டு நல்லா அது வந்து மேலேயும் போக முடியும், தண்ணிக்குள்ளேயும் போக முடியும். ஆனால் அது வந்து இல்லை அப்படின்னா அது வந்து மூழ்கிடும். அந்த மாதிரி இந்த பெரிய பெரிய ஷார்க் இருக்குல்ல, அந்த ஷார்க் மாதிரி இருக்க சில மீன்களுக்கு அந்த அதோடய ரெக்கைகளில் அது கொஞ்சம் அந்த சின்ன வளைவு இருக்காது. அப்படி அந்த வளைவு இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மூழ்கிடும். அப்படி மூழ்காமல் இருக்கணும் அப்படின்னா அது வாழ்நாள் முழுக்கவே ரெக்கைகளை ஆட்டி நீந்திக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை கொஞ்சம் நீந்துறதை விட்டுருச்சு அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மூழ்க ஆரம்பிச்சிடும். சில விசேஷமான மீன்களுக்கு லேட்ரல் லைன் அப்படின்னு ஒரு விஷயம் அதோட உடம்புல இருக்குமா. அது வந்து அந்த லேட்ரல் லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது உடம்புல இருக்கிறது மூலியமாக அது வந்து ரொம்பவே இருட்டான பகுதியிலையும் அதால் நீந்த முடியுமா. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மாசடைந்த தண்ணிலையும் அதால் நீந்த முடியுமா. அவ்வளோதான் இந்த காணொலியோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த காணொலி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் என்ன காணொலி வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.